நமக்கு வரக்கூடிய எண்ணத்துக்கு தாட்டுக்கு எனர்ஜி வந்து லிட்டில் பிட் ரொம்ப கம்மி. எப்போ நம்ம அறிவை வச்சு திங்க் பண்ணுறோமோ, நாமளும் அதில் ட்ராவல் பண்ணுறோமோ, அப்போ தான் என்ன ஆகுதுங்க, எனர்ஜி அதிகமாகுது. ஆக்சுவலாக இன்னும் சொல்லணும்னா மனசளவில் நம்ம தோற்று போயிடுறது. தோக்கிறது ஈஸி தானே, வெற்றி வேணும்னா அது முயற்சி வேணும், ஒரு டூரேஷன் வேணும். தோக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும், முடியலன்னு தோற்று போயிட வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது, இது நம்ம இங்கே சொல்லித்தரது என்னென்னா மனசளவில் தோற்று போயிடுங்க, நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, அங்கே ஜெயிக்கிறது எதுவுமே இல்லை. எண்ணமே இல்லாமல் நான் ஜெயிச்சிட்டேன், நல்ல எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டேன், மனசை நல்லபடியாக வச்சிருக்கிறேன்னு அங்கே ஒன்றுமே கிடையாது. மனசளவில் நம்ம தோற்று போகிறது தான் சரணாகதியே. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏங்க எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறீங்க, இது அப்போ வந்து மோசமான எண்ணம் வருது, அது மோசமான செயலாயிடாதா, கேள்வி எல்லாத்துக்கும் வரும்ல. எண்ணம் தானே செயலாக மலருது, எல்லாருடைய கேள்வி அதுதான், எண்ணம் தானே செயலாக மலருது. அப்போ எண்ணம் சரியில்லைன்னா செயல் சரியில்லாமல் தானே போகும். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம இங்கே வந்து நமக்கு எந்த வேலையிலேன்னு முடிச்சுக்கிறோமோ அந்த எண்ணத்துக்கெலாம் ஆற்றல் ரொம்ப கம்மி தான். நமக்கு வரக்கூடிய எண்ணத்துக்கு தாட்டுக்கு எனர்ஜி வந்து லிட்டில் பிட் ரொம்ப கம்மி. எப்போ நம்ம அறிவை வச்சு திங்க் பண்ணுறோமோ, நாமளும் அதில் ட்ராவல் பண்ணுறோமோ, அப்போ தான் என்ன ஆகுதுங்க, எனர்ஜி அதிகமாகுது. நாம் விட்டுட்டால் எல்லாமே முடிகிறது. இன்றைக்கி தான் ஐயா அதை பற்றி தான் பேச போகிறாங்க. இப்போ நான் இது வந்து அகம்புறம் பார்ட் ஒன் பேசினாங்க, இப்போ அகம்புறம் பார்ட் டூன்னு பேச போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வகுப்பு, நல்லா கவனிங்க. நம்மளாம் நாளைக்கு எப்படி ஆயிடணும் அப்படின்னா, எனக்கு கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஒரு முகாம் நடத்தணும், ராமகிருஷ்ணா மடத்தில் கோயம்புத்தூரில் நடத்தணும். அதில் கலந்துக்கிட்டப்ப ஆரம்பத்தில் வந்த ஒருத்தர் இன்னும் சும்மா இருக்கணுமா, எது எது சொல்கிறாங்க, நம்ம என்ன எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவர் சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆனால் முகாம் முடிச்சுட்டு போகும்போது எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்டோம். அவர் சொன்ன ஃபீட்பேக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்தளவு தெளிவாயிட்டார். வந்தப்புறம் இருந்ததுக்கும் போகும்போது இருந்ததுக்கும் ஒரு மனநிலை டோட்டலாக மாறி போயிடுச்சு. அவர் என்ன சொன்னார், நான் எத்தனையோ ஆன்மீக வகுப்புகளில் கலந்துருக்கிறேன், அந்த முகாம்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு மன உறுதியோடு வருவேன், வீட்டுக்கு போனோடனே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு சில தியானங்கள் செய்யணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், யோகாசனங்கள் இதெல்லாம் செய்யணும், அவங்க சொல்லி கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். முகாமில் கலந்து ஆன்மீக முகாமில் கலந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட விடாமல் செய்வேங்க. அப்புறம் அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் விட்டு போயிடும், மீதியெல்லாம் பண்ணிவிடுவேன். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விட்டுட்டு போயேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தான் பண்ணுவேன், மீதி ஒரு 5-6 நாள் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஃபேட் அவுட் ஆகி டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, பழையபடி ஆகிட்டேன். ஒரு கில்ட் ஆகும், கற்றுக்கிட்டோம் ஆனால் செய்யலை, என்ன பண்ணுறதுன்றேன். இப்படி தான் நான் போன ஆன்மீக அமைப்பு எல்லாமே இருந்துச்சுங்க. இங்கே ஒன்று தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் எந்த ஹோம்ஒர்க்கும் எனக்கு கொடுக்கல, நீங்கள் வந்து போகும்போது மைண்டுக்குன்னு எந்த ஹோம்ஒர்க்கும் நீங்கள் எனக்கு கொடுக்கல, அப்படியே விட்டுற சொல்லிட்டீங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் படிக்கிற மாணவன் வந்து கடைசி எக்ஸாம் எழுதிட்டு, முலாண்டு தெருவில் கடைசி எக்ஸாம் எழுதிட்டு மஞ்சப்பையை கொண்டாந்து வீட்டுக்கு வந்தோடனே இப்படி சொல்லிட்டு வீசி எறிவான், அது ஒரு மூலையில் போய் இங்கே விழும், விழுந்துட்டு போய் ஓடி போய் விளையாட போயிடுவான். அந்த மாதிரி நான் இங்கே போகிறேன், இன்னைக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்காதனால முலாண்டு பரீட்சை எழுதின கடைசி பரீட்சை எழுதின மாணவன் மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன். நான் போய் இனிமேல் மனசுக்குன்னு எந்த வேலையும் எனக்கு கிடையாது, நான் போய் என் ஜாலியாக என் லைஃப்பை நான் வாழலாம் அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு ஃபீட்பேக். நீங்கள் நாளைக்கு அப்படி தான் இருக்கணும், மனசு எப்படி வேணாலும் அதில் போட்டுங்க, நமக்கு அங்கே வேலையே கிடையாது, அது எப்படி இருந்தாலும் நமக்கு ஓகே தான், நம்ம செயல் கரெக்டாக இருக்கணும். 2 விஷயம், செயல் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளுடைய எண்ணம்லாம் செயலாலாம் மலராது. எந்த எண்ணத்தை நாமளாக வில்ஃபுல்லாக நம்ம அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி திங்க் பண்ணுறோமோ அதுதான் செயலாக மலரும். நம்ம கண்டுக்கவே தேவையில்லை மீது எல்லாமே, அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்,
நம்ம செயல் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் போதுமே தான். செயல் நம்ம செயலில் தப்பாயிட்டால் கூட திருத்திக்கலாம். மனசில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. செயலில் வந்து நல்லது கெட்டது இருக்குது, செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மனசில் அப்படி ஒன்று கிடையவே, இது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், இது தேவையான எண்ணம் தேவையில்லாத எண்ணம், அப்படி ஒன்றுமே உள்ள கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நாங்கள் பொள்ளாச்சி ஆலியார் அருவி திருக்கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கேம்ப் நடத்தினோம். பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு ஹால், அங்கே கேம்ப் நடத்தினோம். நாம் என்ன நினச்சோம், ஐயாவத்தை புரிஞ்சுக்கணும்னா நல்லா படித்தவங்க, நல்லா வேதங்கள் ரொம்ப படித்தவங்க, ஓசோ நல்லா கரை கண்டவங்க, இப்படிலாம் இருந்து வந்தவங்க தான் புரிஞ்சிக்க முடியும். சாதாரண ஆளுக்கெல்லாம் புரியாதுச்சு. அப்படிப்பட்ட ஆளுங்களாக இன்வைட் பண்ணோம், இன்வைட் பண்ணி அந்த முகாம் நடத்தினோம். அந்த முகாம் பார்த்திங்கன்னா ஒரு நேராகவாக இருக்கும், அதாவது அகலம் கம்மி, அந்த ஹால் லென்த் அதிகமாக இருக்கும். அந்த ஹாலுக்கு நாலு வாசப்படி இருக்குது, ஸ்பீக்கரை உள்ளே வைக்க முடியல. ஸ்பீக்கரை வந்து இந்த வாசப்படிக்கு நேராக வெளியே வச்சிட்டோம். ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் ஒருத்தர், அவர் வயசு வந்து ஒரு 55-60 இருக்கும். அவர் படிப்பறிவு இல்லாதவர், விவசாயி தான். அவர் வந்து உட்காந்து ஸ்பீக்கரை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கார். இந்த முகாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஐயா ஆரம்பத்துலேருந்து சொல்கிறார், மனசுக்கு நமக்கு அங்கே வேலையே இல்லை, நமக்கு அங்கே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம வேலையெல்லாம் வெளியே தான், உள்ளே வந்து நம்ம வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்காரு. முகாம் முடிகிற சமயத்தில் கூட அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க, யார் இந்த வந்த கலந்துட்டவங்க எல்லாரும். கடைசியாக குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது உட்காந்துட்டு அந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் காரர் என்கிட்ட வராரு, என்னங்க முகாம் முடிஞ்சா அவ்வளோதானாங்க. ஆமாங்க, என்னையோட முடியுது அப்படின்னு. இல்லைங்க, அந்த 3 நாள் ரொம்ப மைண்டு டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுச்சிங்க எனக்கு. நான் நேரம் அதாவது தினசரி வந்து மது இருந்தக்கூடிய ஆள், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்கிட்டதுனால எனக்கு அந்த மாதிரி தாட்டே வரல. வந்தால் கூட ஓகேன்னு விட்டுட்டேன், நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன், புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்கிட்டேன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவங்களே இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, இவர் புரிஞ்சுட்டேங்கிறாருன்னு. உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டீங்களாண்ணே, நல்லா புரிஞ்சுடுச்சிங்கன்னாரு. ஆனால் ஒரு சந்தேகம், உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு, வந்தவங்களாம் ஏங்க இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னாரு. அப்போ தான் அவசரம் அண்ணே, வந்தவங்க நிறைய கருத்துக்கள் உள்ளே வச்சுருக்காங்க, நிறைய சரக்கு உள்ளே இருக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் கூட பழசு நமக்கு தெரிஞ்சதோடு ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம இவ்வளோ உள்ளுக்குள்ளே ஒரு கருத்து வச்சுருப்போம், புதுசாக ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கிங்க, பழசோட ஒப்பிட்டு பார்த்து தான் இதுக்கு சரியானு பார்ப்போம். அதனால் இவங்களுக்கு நிறைய உள்ள சரக்கு இருக்கிறதுனால நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எம்டியாக வந்ததுனால டக்குன்னு புரிஞ்சு போச்சு அப்படின்னு. உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு, தாங்க ஐயா வந்தாப்புடுன்னு சொல்கிறாருங்க, வேலை இல்லை சும்மா இருங்கிறாரு, முடிஞ்சு போச்சு, என்ன வேணால் வந்து போட்டு நானும் விட்டுட்டேன். ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு அப்புறம் ஐயாட்ட சொன்னால், ஐயா ஏதாவது புக் இருந்தால் கொடுங்களேன் அவருக்கு அப்படின்னாரு. அவர் கேட்டால், புக்கெல்லாம் எனக்கு வேணாங்க, படிக்க தெரியாது, சிடி இருந்தால் கொடுங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் போட்டு காட்டுறேன்னாரு. அந்த மாதிரி நம்ம திறந்த மனதோடு, இது ரொம்ப எளிமையான விஷயந்தான், நாம் தான் என்ன பண்ணுறோம், இதை காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sribagavath.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.